ஸோ நமக்கு இந்த ஹீரோ பைக்கை ப்ரொவைட் பண்ணதான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோபிச்செட்டி பாளையத்தில் இருக்கக்கூடிய சுசில் மோட்டார்ஸ் தாங்க. ஸோ ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்குங்களா? நல்லா இருக்கேன், நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு மோட்டார் சைக்கிள் கொண்டாந்துருக்கேன், அது உங்களுக்காக. இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரோட்லேருந்து ஸோ இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் அப்படின்னா வந்துட்டு ஸ்கூட்டர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஸ்கூட்டர் நல்ல ஒரு ஃபேமஸாக சேல் ஆகிட்டுருக்கு. அதுலேயே குறிப்பாக சொல்லணும்னா நம்ம ஹீரோ பற்றி சொல்லவே தேவையில்லை. இப்போ ஹேர்லியோட ஃபுல்லாக எல்லாம் வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய மாடல்ஸ் வந்து லான்ச்சுக்கு தயாராக இருக்குது, லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம ஹீரோ டெஸ்டினி ப்ரைம் தான் சொல்லணும். இதில் என்ன அப்படி ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, மற்ற பிராண்டில் விற்கக்கூடிய ஒரு 110 cc ப்ரைஸுக்கு நம்ம டெஸ்டினி ப்ரைம் 125 cc கொடுக்குறாங்க ஹீரோவில். நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் இதில் கொடுத்துக்கிற சூப்பர் 5 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ்லேயே பொறுத்தளவு வந்து 110 cc ப்ரைஸுக்கு ஒரு 125 cc வண்டி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, மெட்டல் பாடி வெஹிக்கிள் கொடுக்குறாங்க. தேர்ட் பாயிண்ட்டு, நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்குறாங்க. ஸோ சொல்லவே தேவையில்லை, 57 வரைக்குமே வருது. ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீவால்யூ பொறுத்தளவு வந்து ஹை ரீவால்யூ. ஃபிஃப்த் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. கூட வந்து அந்த டிசைனிங், ஃபிஃப்த்து இதில் பார்த்திங்கன்னா டிசைனிங் சொல்லலாம். டிசைனிங் பொறுத்தவரை நல்ல ஒரு காம்பாக்டான ஒரு ஃபேமிலிக்கு டிசைனிங் ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை என்னென்ன ஃபியூச்சர் என்னங்கிறத பார்த்துடலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை நேருக்கும் பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டு பொறுத்தளவு சேம் அந்த ஹீரோவோட ஹெச் டெயிலெலாம் போட்டு கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரீட் பல்ப்பு. மற்றபடிக்கு ஹாலஜன் பல்ப்பு தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். உங்களுக்கு எல்இடி வேணும்னா அப்படியே அப்கிரேட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரெக் போய்க்கலாம், டெஸ்டினி எக்ஸ்ட்ரெக் வேணாட்டி விட்டுலாம். பாடி கலர்ஸ் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விண்ட்ஷீல்டு வந்து ஏரோடைனமிக்கில் உங்களுக்கு பாடி கலர் தான் வருது. ஹீரோவோட எம்பளம் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா மக்கேடு, பின்னாடி எல்லாம் மெட்டல் பாடி வரும். பேட்டரி இருக்கிறதுனால இங்கே மட்டும் ஃபைபர் வரும். அந்த ஹெச் லோகோ போட்டு க்ரோம் ஃபினிஷிங்கில் இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு விங்கர்ஸை பொறுத்தவரைக்கும் 4 விங்கர்ஸ் ஆலஜன் விங்கர்ஸ் தான் வரும். சீட் மெட்டல் வீல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அலை வீல்ஸ் ஸ்டைலாக வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ப்ளஸ் டெஸ்டினி எக்ஸ்ட்ராக்ட் போய்க்கலாம். வேண்டாட்டி உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதே எடுத்துக்கலாம். காம்போ பிரேக்லேயும் கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு ஃப்ரண்ட்டி பொறுத்தவரை தான் ரைட் வீல் எனக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ரைட் வீல் என்னன்னு பார்த்துடலாம். ரைட் வீல் பொறுத்தவரைக்கும் மெட்டல் பாடி மக்கேட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு காம்பாக்டான ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க. இந்த க்ரோம் ஃபினிஷிங்கில் இங்கேயே வந்துடும். டெஸ்டினி ப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு இந்த கிராப் ரயில் பொறுத்தளவு வந்து உங்களுக்கு க்ரோம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அதோட உங்களுக்கு ரைட் வீல் பொறுத்தளவு தான் ரேர் வீல் எனக்குன்னு பார்த்துடலாம். ரேர் வீல் என்னன்னு பார்த்துடலாம். ரேர் வீல் பொறுத்தளவு ஹெச் சிம்பிள் போட்டு அந்த டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. விங்கர்ஸை பொறுத்தளவு ஹாலஜன் விங்கர்ஸ் தான் வரும். நம்பர் பிளேட் மாட்டருக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் கிராப் ரயிலு கொடுத்துருக்காங்க. பேக் ரெஸ்டோட வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வேரியன்ட் போய்க்கலாம், வேணும்னா அடிஷ்னலாக வேணாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு ரேர் வீல் பொறுத்தளவு தான் லெஃப்ட் அண்ட் டாப் வீல் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ லெஃப்ட் வீல் என்னன்னு பார்த்துடலாம். லெஃப்ட் வீல் பொறுத்தவரை சேம் ரைட் வீல் கொடுத்த மாதிரி தான், மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க. கூட அந்த டெஸ்டினி ப்ரைம்னு சொல்லிட்டு வந்துடும். ஒரு 125 cc இன்ஜின் கிக்கரோட கொடுத்துருக்காங்க. இப்போ வரக்கூடிய மாடலில் கிக்கர் வரதில்லை, பட் இருந்தாலும் ஹீரோ வந்து கிக்கர் கொடுத்துட்ருக்காங்க. சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட்டாக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வரும், வேணா வச்சுக்கலாம். அடிஷ்னல் தேவை வேணும் பட் இருந்தாலும் உங்களுக்கு இதில் கொடுக்கல. ஓகே, லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் உங்களுக்கு அடிஷ்னலாக வந்துடும். ஃப்ளோர் மேட்டு உங்களுக்கு ஒரு சிலிண்டர் வைக்கிற அளவு கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு லெஃப்ட் வீல் பொறுத்தவரை தான் டாப் வீல் என்னருக்கு பார்த்துடலாம். டாப் வீல் என்னருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ டாப் வியூ பொறுத்தளவு வந்து டிஜி அனலாக் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜிட்டல் மீட்டரில் வந்து ஃபியூல் லெவல் இருக்குது, டைமு, உங்களுக்கு எவ்வளோ ஓடோ மீட்டர் ஓடிக்கணுன்னு வந்துடும். இதில் உங்களுக்கு ஸ்பீடு எவ்வளோ போகிறோன்னு கம்பெனி எம்ஐ லைட் கொடுத்துருக்காங்க. ரிசர்வ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கூட இண்டிகேட்டர்ஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே ரைட்டில் வந்தால் உங்களுக்கு I3S ஆப்ஷன், செல்ஃப் ஸ்டார்ட் ஆப்ஷன் இருக்குது. லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹைபீம் லோபீம் இண்டிகேட்டர் ஆப்ஷன், ஹார்னு உங்களுக்கு நார்மலாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஹூக், லக்கேஜ் ஹூக் கொடுத்துருக்காங்க. கூடவே உங்களுக்கு இங்கேயே ஒரு ஹூக் வந்துடும். சீட்டை பொறுத்தளவு வந்து உங்களுக்கு ஃப்ளோர் மேட்டை பொறுத்தளவு ஒரு சிலிண்டர் வைக்கிற அளவுக்கு நல்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க. மற்றபடி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ மற்றபடிக்கு இதில் கலர்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கலர்ஸை பொறுத்தளவு 3 கலர் கொடுத்துருக்காங்க. ஒயிட் கொடுத்துருக்காங்க, நோபல் ரெட் கொடுத்துருக்காங்க, ப்ளூ கொடுத்துருக்காங்க. கலர்ஸுக்கு பொறுத்தளவு 3 கலர் வருது. ப்ளஸ் மைலேஜை பொறுத்தளவு வந்து மைலேஜ்னு ஒரு புதிய அடையாளம்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 57 வரைக்குமே நார்மலாக எப்படி ஓட்டினாலும் மைலேஜ் வருது. இது கஸ்டமர் ரிவ்யூ மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனி ரிவ்யூ ப்ளஸ் கஸ்டமர் ரிவ்யூ எல்லாமே சொல்லலாம். கஸ்டமர் ரிவ்யூ கண்டிப்பாக நான் உங்களுக்காக மேக் பண்ணி போடுறேன். வெயிட்டை பொறுத்தளவு வந்து ஒரு 110 கிலோ வரைக்கும் ஃபுல் ஃபிட்டிங் போட்டிங்கன்னா பம்பரோட வெயிட் வருது. எல்லாமே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வண்டி யார் வாங்கலாம் என்னங்கிற சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். யார் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பார்த்துருந்தா பிரதான அளவுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ டு ஆல்.